வணக்கம் மக்களை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்வீட் தாய்ச்சி அப்படின்னு சைனால வெளியான ஆக்ஷனும் காதலும் கலந்த ஒரு க்யூட்டான ட்ராமா தான் இந்த ட்ராமாவில் வர ஹீரோவுக்கு தன் குடும்பத்து அலையான தாய்ச்சியை எல்லா மக்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிறான் அதுக்கு முதல் படியாக ஹீரோயினுக்கும் சொல்லிக் கொடுக்குறான் அப்படியே அந்த போனை கரெக்ட் பண்ணவும் செய்கிறான்யா வாங்க இப்போது இந்த ஃபைனல் எபிசோட்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம் ஹீரோயினோட வாத்தியார் வந்து நீ உன்னோட பெயிண்டிங்கை என்ட்ரன்ஸ் டைமில் மாற்றினியா அப்படின்னு கேட்குறாரு அது போக மற்ற பசங்களாம் சீட் பண்ண இந்த பொண்ணை டிஸ்மிஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கத்திட்டுருக்காங்க ஹீரோயின் என்ன சொல்கிறா வாதியார் முன்னாடி மன்னிப்பு கேட்குறா நான் உங்கள் கிளாஸில் நல்லாவே கற்றுக்கிட்டேன் என்னால் அது போல் வரைய முடியும் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா உடனே நம்ம ஹீரோ என்ட்ரி கொடுத்துறாருப்பா அவரும் ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு ஒரு ரெண்டு வாரம் கொடுங்க அந்த பொண்ணை ட்ரைனிங் எடுத்துட்டு கண்டிப்பாக திரும்ப வந்து உங்கள் எல்லார் முன்னாடியும் வரைவா நீங்களே ஜட்ஜ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறான் வாத்தியாரும் இலகிய மனசு படித்தவரா அதனால ஓகே சொல்லிடுறாரு அப்புறம் என்ன ஹீரோ ரெண்டு வாரம் ஹீரோயினுக்கு பெயிண்டிங் ட்ரைனிங் தான்ப்பா கொடுக்குறான் இந்த யூ பையன் ஹீரோயினை சமாதானப்படுத்தி அவளை சிரிக்க வைக்கிறான் இவங்க ரெண்டு பேரும் சிரித்து பேசிகிட்டு இருக்கிறத பார்க்குற ஹீரோவுக்கு பாவ ரத்தம்லாம் கொதிக்குது இவளை கரெக்ட் பண்ணணுன்னா உன்னோட திறமையை காட்டு அப்படின்னு அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னதை நினச்சி பார்க்குறவன் ஹீரோயினோட ட்ரெஸ்ஸில் அந்த பசங்களாம் அடித்து பெயிண்ட் பட்டுருதா அந்த யூனிஃபார்மில் தாய்ச்சி படத்தை பெயிண்டிங்காக வரைஞ்சி ஹீரோயின் கிட்ட கொடுக்குறான் ஹீரோ உடனே ஹீரோயின் ஃபீல் ஆயிடுறாங்க மாஸ்டர்னு மரியாதையெல்லாம் பேசுகிறாங்க அடுத்து பெயிண்டிங் வரைகிற டேட்லாம் வந்துடுதா இந்த பியோபிஓ பொண்ணு அழகாக வரைய ஆரம்பிக்குது இடையில அது இருந்த டேபிள் வேற உடஞ்சிடுதான் யூ பையன் வந்து சமாதானப்படுத்துகிறான் உன்னால் முடியும் அப்படின்னு நம்பிக்கை கொடுக்குறான் அதனால் அந்த பொண்ணு தரையிலே உட்காந்து மறுபடியும் வரைய ஆரம்பிக்குது பெயிண்டிங்கை முடிச்சதும் வாத்தியாருக்கு பயங்கர சந்தோஷம் மற்ற பசங்களும் நல்லா தானே இருக்குது அப்படின்னு பேசுகிறாங்க என்னம்மா இதில் தாய்ச்சி வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு வாதியார் சொல்லி புகழ போறாரு இந்த ஹீரோயின் பொண்ணு தடுத்துடுது உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் நான் வந்து இந்த மாதிரி மாற்றி பெயிண்டிங்கை கொடுத்தது தவறான விஷயம்தான் ஆனால் என் மேலே ஒரு ஆள் நம்பிக்கை வச்சுருந்தான் என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்து விட்டது அந்த ஒரு ஆள் தான் அவருக்காகவாவது நான் நல்லா பண்ணணும்னு நினைக்கிறேன் எனக்கு இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்க இன்னொரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு கண்ணீர் மல்க சொல்லுது நம்ம ஹீரோயின் உடனே எல்லோரும் கைத்தட்ட ஆரம்பிச்சுடுறாங்கப்பா கேப்பு போதெல்லாம் இந்த சிஓசிய பொண்ணு தாய்ச்சி டிபார்ட்மெண்ட் போய் ஹே எங் பையனை கரெக்ட் பண்ண பார்க்குறா நல்லா போயிட்டுருக்கேன் கதையில் கள்ள தூக்கி போடுற மாதிரி இந்த ஹீரோயின் பொண்ணு யூ கூட ஊர் சுற்றிட்டு இருக்கும்போது ஃபோட்டோ எடுத்திருப்பா அதை ஹீரோ பார்த்துடுறான் அதனால் இந்த பையன் சோகம் ஹீரோயின் வீட்டுக்கு போய் சமாதானப்படுத்துறா அவன் கண்டுக்கிற மாதிரியே தெரில ஹீரோ ஃபீல் பண்ணான்னு நினைக்கிறேன் இந்த பொண்ணு அவனோட ரூமை க்ளீன் இருக்கா அப்போ காமிக்ஸ் புக்லாம் இருக்குது எனக்கு பிடிச்ச காமிக்ஸ் புக்கெலாம் நீ எதுக்கு வாங்கி வைக்கிற என்னன்னு நினைச்சு இதெல்லாம் பண்ணுற அப்படின்னு ஹீரோயின் கேட்க இதை படிக்கவாது எக்ஸ்ட்ரா டைம் இங்கே ஸ்பெண்ட் பண்ணுவில அதனால தான் வாங்கி வச்சேன்னு ஹீரோ சொல்கிறான் அதை கேட்டு இந்த பொண்ணு ஃபீல் ஆகிடுதுப்பா அப்புறம் அதில் ரெண்டு குக்கிங் புக்கு இருக்குது தயவு செஞ்சு அதையும் படின்னு சொல்கிறான் ஹீரோ அப்புறம் இந்த வில்லி பொண்ணுங்க தான் பியோபியோவோட பழைய பெயிண்டிங்கை பிச்சு போட்டாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி ஹீரோ ஹீரோயினோட வாதியாட்டை சொல்லிடுறான் அவர் போய் இந்த பொண்ணுங்களை சென்டிமெண்ட்டாக அட்டாக் பண்ணுறாரு ஒரு ஓவியத்தை கிழிக்கணும்னு உங்கள் மனசுக்கு எப்படி தோணுச்சு அப்படின்னு இவர் பயங்கரமாக லெக்சர் கொடுக்க அதுங்க அழுதுகிட்டே ஓடிடுதுங்க இதுக்கு நான் ப்ராப்பராக தண்டனை வாங்கி கொடுப்பேன்னு அவர் சொல்லிடுறாரு அடுத்து நம்ம யூபையன் ஹீரோயின் கிட்டே ப்ரொப்போஸ் பண்ண வராயா எங்கள் வீட்டிலேருந்து வரும்போது நான் சைனாலேருந்து ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணி கூட்டிகிட்டு வருவேன்னு சத்தியம் பண்ணிட்டு வந்தேன் உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறான் இப்போ அந்த பொண்ணு அப்போ தான் ஹீரோவை லவ் பண்ணுறதே உணருது போல் இருக்கு நீ என்னென்னலாம் சொன்னியோ அது எனக்கு வேற ஒருத்தவங்கள தான் ஞாபகப்படுத்துது என்னை மன்னிச்சுடு நம்ம எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பியோ ஹீரோவை பக்கம் ஓடுது நல்ல நாளையே இவள் ஹீரோ சொல்கிறத கேட்கவே மாட்டாள் இப்போ போய் போய் ஒரு ரூமை க்ளீன் பண்ணவா உனக்கு என்ன வேணும்னு சொல்ல நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல அவன் கண்டுக்கவே மாட்டறான் இன்றைக்கி என்னாச்சு இவளுக்கு அப்படின்னு யோசிக்கிறான் இந்த பொண்ணு அவனுக்காக ஷாலெல்லாம் பின்னி அதை எடுத்துகிட்டு வந்து ஹீரோ கிட்டே கொடுக்குறா ரெண்டு பேரும் அந்த ஷாலை போட்டுக்கிட்டு ஃபீல் ஆகுறாங்கப்பா அப்புறம் வழக்கம் போல் இந்த டான்லின் பையன் மற்ற மார்ஷியல் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் பசங்களெல்லாம் கூட்டிட்டு இந்த தாய்ச்சி டிபார்ட்மெண்டோட சண்டைக்கு வரான் எங்கள் கூட காம்படிஷன் வச்சுக்கோங்க நீங்கள் தோத்துட்டா உங்கள் டிபார்ட்மெண்ட்டையே தூக்கிடணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான் அப்போதான் நம்ம ஹீரோ என்ட்ரி கொடுக்குறாரு உன் சேலஞ்சை நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான் யோ நீ தாய்ச்சி டிபார்ட்மெண்ட்டே இல்லை தானே ஹீரோயினாக இறக்கி விடலான்னு பிளான் பண்ணுறான்னு நினைக்கிறேன் ஆனால் என்ன இவன் பேசுனதுல காண்டாகி நைட்டு ஹீரோவை எப்பவும் ஒரு ஆள் அட்டாக் பண்ணுவான்ல அவன் வந்து ஹீரோவை பயங்கரமாக அடிச்சு போட்டான் ஹீரோயினுக்கும் ஹேயங்க்கும் அதுக்கப்புறம்தான் தெரியவே வருது ஹீரோவுக்கு உடம்புக்கு ரொம்ப முடியலை இனிமேல் அவனால் நடக்கக்கூட முடியாது அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்கிறாரு அதை கேட்டு ஹீரோயின் ரொம்பவே வருத்தப்படுது ஹீரோ சோக மூடில் எல்லாரையும் விரட்டி விட்டாலும் இந்த பொண்ணு போக மாட்டேங்குது திரும்ப திரும்ப வருது டாக்டர்கிட்ட கேட்டு ஹீரோ ஸ்பீடாக ரெக்கவர் ஆகுறதுக்கு சைனீஸ் மெடிசன்லாம் பண்ணுது அவங்க தாத்தாட்ட கேட்டு மசாஜ்லாம் எப்படி பண்ணணும்னு அது மாதிரியே பண்ணுது அதனால ஹீரோ சீக்கிரமாக குணமாகிறான்ப்பா இதுக்கடையில் செங்குக்கும் யாங்குக்கும் இந்த ஃபெங்கு தாத்தாவோட பேத்தி தான் ஹீரோயின் அப்படின்னு தெரிய வருது இந்த யாங்கு பொண்ணு வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் இந்த தாத்தாவை அட்டாக் பண்ணுறாங்கப்பா அவர் என்ன சொல்கிறாரு நான் வந்து இந்த கலையை கற்றுக்கிட்டது தப்பு தான் என் இருந்து நான் மார்ஷியல் ஆர்ட் திறமையை எடுத்துடுறேன் அப்படின்னு தாத்தா என்னமோ பண்ணுறாரு அதெல்லாம் மயங்கி விழுந்துடுறாரா ஹீரோயின் பொண்ணு அந்த சமயம் வந்துடுது கலை எளியவங்களுக்கு உதவுறத்துக்காகவும் தன்னை தற்காத்து கொள்ளவும் தான் எங்கள் தாத்தா சொல்லி கொடுத்துருக்குறாரு ஆனால் நீங்கள் இப்படி ஒரு வயசானவரை புள்ளி பண்ணுறீங்களே நீங்களாம் ஒரு தாய்ச்சி மாஸ்டரா என் கூட சண்டைக்கு வாங்கடா அப்படின்னு பயங்கரமாக கோவப்படுது ஹீரோயின் ஆனால் ஹீரோ இடையில புகுந்து அந்த சண்டையை தடுத்துடுறான் நான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் முறைப்படி அவள் என்னோடய ஃபேன்ஸு இவங்க குடும்பத்தோடு நீங்கள் போடணும்னு நினச்சிங்கன்னா என்னோட வே ஃபேமிலி கூடயும் நீங்கள் எதிரியானதாக தான் அர்த்தம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொன்னதும் அந்த பேருசுங்களாம் கிளம்பி போயிடுதுங்க தாத்தா என்ன சொல்கிறாரு இன்றைக்கி நான் என் மார்ஷியல் ஆர்ட் கலையை எடுத்துட்டேன் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இனிமேல் என் பேத்துக்கு எந்த தொந்தரவும் வராதில்ல அப்படின்னு சொல்கிறாரு தாத்தா ஆனால் அதுக்கு மேலே ஒரு ட்விஸ்ட் இருக்கான் அந்த பாட்டி கிட்ட வந்து மன்னிப்பு கேட்க சொல்கிறான் ஹீரோ இந்த தாத்தா பிளாஷ்பேக்ல என்ன பண்ணி வச்சிருக்காருன்னா இவருக்கு நிறைய மார்ஷியல் ஆர்ட் கலைய கத்துக்கணும்னு ஆசை போடுற ஆனா அந்த தாய்ச்சி தான் அவங்க குடும்பத்தாளுங்களுக்கு மட்டும் தானே சொல்லி தருவாங்க அதனால அந்த பாட்டியை தாத்தா கரெக்ட் பண்ணியிருக்கிறாரு அவங்க கிட்ட இருந்து தாய்ச்சியும் கத்துட்டு இருக்காரு அந்த பொண்ணோட குடும்பத்துக்கு தெரிய வர வா நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு பாட்டி சொல்லியிருக்காங்க தாத்தா கிரேட் எஸ்கேப் ஆயிருக்காரு ஏன்னா அவருக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருக்கு யோ தாத்தா என்ன வேலையா பார்த்திருக்கிற நீ உடனே அந்த பாட்டி கிட்ட போய் மன்னிப்பு கேட்குறாரு ஆனா அவங்களாம் மசிய மாட்டுறாங்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் தாத்தா ஹீரோக்கிட்ட என்ன சொல்கிறாரு நீ தாய்ச்சியை ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருக்கிறதுனால தான் உன்னோட பவர் வந்து அடங்கியே இருக்குது நீ ப்ராக்டிஸ் பண்ண பண்ண தான் அது வந்து மெருகேறும் அப்படின்னு சொல்கிறாரு ஓ ஒரு வேளை நம்ம அடிப்பட்டதுலேருந்து தாய்ச்சி பண்ணாமல் இருக்கிறது தான் தப்போ அப்படின்னு ஹீரோ உணர்றான் அப்புறம் என்னப்பா இப்போ ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து தாய்ச்சி பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க அப்பப்போ ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் ஒரு கியூட்டான ரொமான்ஸ் சீன் எல்லாம் வந்து வந்து போகுதுப்பா அடுத்து ஹீரோ அஃபிஷியலாக ஹீரோயினை கூட்டிகிட்டு போய் மற்ற தாய்ச்சி மாஸ்டர் கிட்டையும் பாட்டிக்கிட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறான் நீங்கள் உங்கள் பழைய ரூல்ஸை எடுத்தே ஆகணும் அதுக்கு முதல் படியாக இந்த பொண்ணை என்னோடய ஸ்டூடெண்ட்டை நான் எடுத்துக்க போகிறேன் இவன் இன்டர்நேஷ்னல் மார்ஷியல் ஆர்ட் காம்படிஷன்ல ஜெய்ப்பா ஜெயிக்கலனா இந்த முடிவை நான் தப்பாக எடுத்துட்டேன் அப்படின்னு இந்த குடும்பத்தோட வாரிசுன்ற இடத்துல இருந்து நான் விலகிக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான் சரி சரி நீ என்னதான் பண்றன்னு நாங்களும் பார்க்குறோம் அப்படின்னு அந்த பெரியவங்களாம் சொல்றாங்க அதுக்கப்புறம் அவங்க எல்லார் முன்னாடியும் வச்சு ஹீரோ மாசம் உட்காந்துருக்காயா இந்த பொண்ணு அவங்ககிட்ட போய் ஸ்டூடெண்ட்டாக ஜாயின் பண்ணுது இது ஏதோ ஒரு பெரிய ஃபங்க்ஷன் மாதிரி பண்றாங்க இவங்க குடும்பத்தில் நம்ம ஹீரோ சும்மாலாம் இருக்க மாட்டாரு அந்த தாத்தா வீட்டுக்கு போய் இது பியோ பியோவை நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்ல அதுக்குண்டான உண்டான சீர்வரிசலாம் அப்படின்னு வேற கொடுக்குறான் அடுத்து இந்த யாங் பொண்ணு இருக்குல்ல அது மட்டும்தான் துள்ளி குதிச்சுட்டு இருக்குது நீ எப்படி எங்கள் தாய்ச்சி கலையை கற்றுக்கலாம் அப்படின்னு ஹீரோயினை வழிமறிச்சு சண்டைக்கு போகுது இந்த பொண்ணு ஆனால் ஹீரோயின் இதுக்கெல்லாம் மசிற மாதிரி தெரியல தாய்ச்சி கலைன்னா உங்கள் அப்பா விட்டு சொத்தா நான் பண்ண வேண்டிய அப்படின்னு சொல்கிறா அந்த பொண்ணு காம்படிஷனுக்கு முந்தின நாள் சிஓசிஓக்கு பேர்டென்ட்டு ஹே எங் அப்புறம் டிபார்ட்மெண்ட்டில் மற்ற பசங்கள்லாம் சேர்ந்து பார்ட்டி கொண்டாடுறாங்கப்பா ஆனால் ஹீரோயின் ஹீரோ கூட இருக்கா ரெண்டு பேரும் தூக்கமே வரலன்னு முழிச்சுட்டு இருக்கீங்களா அப்போ ஹீரோயின் என்ன சொல்றா இந்த போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் உன் ஃபியான்ஸ இல்லைன்னு சொல்லிடுவேதானே அப்படின்னு சொல்றா இன்னும் நீ அதை பத்தியே தான் நினைச்சிட்டு இருக்கியா உன்னை யாராலும் என்கிட்ட இருந்து பிரிக்க முடியாது அப்படின்னு ஹீரோ சார் கட்டி பிடிச்சுக்கிறாருப்பா ஆனா என்ன பார்ட்டி முடிச்சதும் இந்த சிஓ பொண்ணு வில்லி மாதிரி சிரிச்சுட்டு கண்ணாடியை கலட்டி டேபிள்ல வச்சுட்டு எந்திரிச்சு போயிடுறா இந்த ஹே எங் பையன் மட்டும்தான் அன்னைக்கு டின்னர்ல சாப்பிடல போல் இருக்கு அடுத்த நாள் காம்படிஷன் ஸ்டார்ட் ஆகிடுதான் இந்த ஹேயங் பையனை தவிர மற்ற எல்லாரும் வயிறு வலியும் நிற்கிறாங்க இப்போ என்னடா பண்ணுறது அப்படின்னு முழிச்சுட்டு இருக்க ஹீரோ ஹீரோயினை கூட்டிகிட்டு உள்ளே வர்றான் பியோபியோவோட ட்ரான்ஸ்ஃபர் அக்செப்ட் ஆகிடுச்சு இவ தான் என்னோட சீக்ரெட் வெப்பன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான் இந்த ஹே எங் பையன் சரி இதுக்கப்புறம் வேற வழி இல்லை நீ சொல்கிறதே நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு ஒத்துக்கிறான் ஹீரோயின் பொண்ணு இறங்கி மாஸ்க் காமிக்கிறா ஃபஸ்ட்டு ஒருத்தனை அடித்து காலி பண்ணிடுறாளா ஹீரோவோட பாட்டி வந்து அந்த சண்டையை பார்த்துட்டு இருக்காங்க இந்த யாங்கு பொண்ணு இப்போ சமாதானம் ஆகி அவளும் கைத்தட்ட ஆரம்பிச்சிடுறா ஹீரோயின் ரெண்டாவது மூணாவதுன்னு நான் அடித்து காலி பண்ணிடுறான் எல்லாரும் கைத்தட்டுறாங்களா இந்த பொண்ணுக்கு சந்தோஷம் தாங்கலை இப்போ யார்டா வரீங்க அப்படின்னு பியோ கேட்க இந்த டான்லின் பையன் உள்ளே வர பார்க்குறான் இந்த சியோசியோ பொண்ணு இல்லை நான் வரேன்டி அப்படின்னு உள்ளே இறங்குறா இப்போ கண்ணாடிலாம் கழட்டி வச்சுட்டு மேடம் வில்லியா மாறிட்டாங்களாமா ஹீரோயின் என்ன சொல்கிறா சியோசியோ நீ அந்த பக்கமாக போய் நில்ல அப்போ தான் நல்லா தெரியும் அப்படின்றா நீ அடியா அப்பாவியா இருக்காத இப்ப வா உனக்கு புரியலை ஒழுங்கா என் கூட வா அப்படின்னு சியோசிய பொண்ணு முறைச்சிக்கிட்டே சொல்றா ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல அவ ஹீரோவை பாக்குறா இந்த சியோசிய பொண்ணு ஹீரோயினா பயங்கரமா அடிக்கிறான் இந்த டெக்னிக்கை இவ எப்படி கத்துக்கிட்டா அப்படின்னு செங்கு கேக்குறான் ஹீரோவோட தாய்ச்சி புக்கை இவ ஏற்கனவே ஆட்டையை வேற போட்டுருந்துருக்கா போல் இருக்கு அப்படியே ஹீரோவா அடிக்கிற வேலையை பார்த்தது இந்த பசங்களுக்கு சாப்பாட்டில் மருந்து கலந்து கொடுத்ததும் இவ தான் போல் இருக்கு இந்த ஹே எங் பையனுக்கு இதயமே நொறுங்கிடுது அவன் அங்கேருந்து கிளம்பி போயிடுறானா ஹீரோயின் பொண்ணு கண்ணீர் விட்டு அழுதுட்டு இருக்கு அப்புறம் இதுக்கு மேலே பொறுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் பியோபியோ ரியலாகவே சண்டை போட ஆரம்பிக்கிறா ஹீரோயின் அடியை தாக்கு பிடிக்க முடியல இந்த சியோசியோவுக்கு பறந்து போய் விளையாடறா அப்புறம் வேற வழி இல்லாமல் நான் தோத்துடேன் அப்படின்னு சியோசியோ அங்கேருந்து வெளியில் போயிடுறா ஹீரோ தான் வேணுனே அந்த புக்கில் உள்ள மூவ்ஸ் எல்லாம் மாற்றி வச்சுருந்துருக்கிறான் போல் இருக்கு அதை படித்து இந்த சியோசியோ ஏமாந்து போயிருக்கு சமாதானம் பேச போகிற ஹே எங் பையனையும் இந்த சியோசியோ அடிச்சு விட்டுறா இந்த டான்லினும் சியோசியோவும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் போல் இருக்கு இவன் என்ன பண்ணுறான் அந்த பொண்ணை விரட்டிட்டு தான் அந்த குரூப் லீடர் ஆகணும்னு வேற ஒரு அங்கிள்னு ஒருத்தனை இழுத்துட்டு வராயா அவன் இந்த சியோசியோ பொண்ணை அடித்து தூக்கி போட்டுறான் அவளை ஹீரோயினும் ஹீரோவும் காப்பாற்றி டாக்டர்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாங்க அப்புறம் ஹே எங்களோட லவ்னாலையும் ஹீரோயினோட பாசத்தாலையும் இந்த சியோசியோ திருந்திடறாமா சியோசியோவை கூட்டிட்டு போய் ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ணுறான் இந்த மாதிரி பாய்சி தான் எங்களை எல்லாரையும் கடத்திட்டு போய் அடிக்க வந்தான் நான் அடித்தப்ப அவன் கடைசியாக எந்திரிச்சு வெளியில் போயிட்டான் சாகலாம் இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறான் இந்த பொண்ணுட்ட அந்த ஆள் ஹீரோ அடித்து தான் செத்து போயிட்டாருன்னு பொருளை கிளப்பி விட்டுருந்துருக்காங்க போல அதனால தான் இது பழிவாங்க இவ்வளோ நாள் துடிச்சிட்டு இருந்து பாய்ச்சியை பாய்ச்சன்னு வச்சு கொட்டினவன் அந்த டான்லின் கூப்பிட்டு வந்தால அந்த ஆள் தான் போல் இருக்கு இந்த தாய்ச்சி பசங்களாம் போய் அந்த ஆள் அடிக்க போகிறாங்களா ஆனால் ஹீரோ என்ன சொல்கிறாரு இவன் காம்படிஷனுக்கு வரட்டும் நம்ம அங்கே பார்த்துக்குவோம் அப்படின்றான் யாரடா டே இங்கேயே அடிச்சு போடலாம்ல இதுக்கிடையில பிஓபிஐ பொண்ணு காம்படிஷனுக்கு ட்ரைனிங் பண்ணாமல் ஆட்டம் போட்டுட்டுருக்காளா ஹீரோவுக்கு பயங்கரமாக கடுப்பாகுது இவன் என்ன சொன்னாலும் கேட்காம இந்த பொண்ணு விளாண்டுட்டே இருக்கா அதனால ஒரு குட்டி ப்ரேக்கப்பை போட்டான் இந்த ஹீரோ பையன் அந்த பொண்ணு அழுதுகிட்டே போகுது அந்த பொண்ணை போக விட்டுட்டு இவர் அழுகுறாருப்பா கிளிசரனை ரெடியாக போட்டு வச்சுருந்துருப்பாங்க இருக்கு இந்த பிஓபிஓ பொண்ணு கோவத்தில் தனியாக போய் ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னு போகுது பயங்கரமாக வெறி ஏற்றிக்கிதுன்னு நினைக்கிறேன் காம்படிஷனும் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க இந்த போட்டி வந்து தாய்ச்சி கம்யூனிட்டிக்கும் மற்ற மார்ஷியல் ஆர்ட் குரூப் பண்ணுற தனித்தனி ஆர்கனைசேஷன் இருக்குல்ல அவங்களுக்கும் சேர்ந்து நடக்குதாம்மா ஆரம்பத்தில் எல்லாமே நல்லா தான் போகுது தாய்ச்சி டிபார்ட்மெண்ட் சூப்பராக பண்ணுறாங்க ஹீரோயின் ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்துடுறா ஆனால் மற்ற பசங்கள்லாம் அடி வாங்கிடுறாங்க ஃபைனல்ஸில் ரெண்டு ரெண்டு பேர் விளாடணும் போல் இருக்கு ஹீரோயின் மட்டும் ஸ்டேஜில் நிற்கிறா அவள் டீம்லேருந்து யாரையுமே காணும் இந்த வில்ல நக்கலாக சிரிச்சிட்ருக்கான் அந்நேரம் பார்த்து ஹீரோ என்ட்ரி கொடுக்குறாருப்பா சிஓசிஓவுக்கு சப்ஸ்டிடியூட்டா ஹீரோ இறங்குறான் ஹீரோ வில்லனை அடிப்பான்னு பார்த்தா மெயின் வில்லனை பிஓபிஓ தலையில கட்டிடுறானுங்க ஏண்டா பாவம் அந்த புள்ள ஆரம்பத்தில் ஹீரோயின் நல்லா தான் அடிச்சிட்டு இருக்கா ஆனால் பாதி சண்டைக்கு மேலே இவன் பயங்கரமாக ஹீரோயினை போட்டு அடி அடினு அடிக்கிறாயா அதனால ஹீரோ வந்து தடுத்துடுறான் இந்த மேட்ச்சில் நாங்கள் தோத்துக்கிட்டோன்னு வச்சுக்க அப்படின்னு சண்டையை நிப்பாட்டிடுறான் ஓ இப்போ ஃபைனல்ஸ் வருது அந்த வில்லனும் ஹீரோவும் சண்டை போடுறாங்க நம்ம ஹீரோ சுல்லான் கிளைமேக்ஸ் மாதிரி சும்மா அடி அடி அடிக்கிறாயோ நமக்கு தான் பாக்கிறதுக்கு உண்மையாங்கிற மாதிரி இருக்கு ஆனால் சண்டை நல்லா தான் போகுது ஹீரோ ஒரு வழியா ஜெயிச்சிடறாருப்பா டான்லினும் சியோசியோவும் அந்தாலும் அங்கே இருந்தே போலீஸ்ல பிடிச்சி கொடுத்துடுறாங்க அப்புறம் இந்த பசங்க எல்லாருமே சேர்ந்துடுறாங்கப்பா கூட்டத்தில் ஹீரோவை காணும் இந்த பொண்ணு எங்கடா ஹீரோன்னு தேடி தேடி ஓடுறா அவளை இங்கவா அங்கவான்னு இந்த ஹீரோ பையன் டிமிக்கி காட்டுறான் இந்த பொண்ணு ஒரு வழியா எங்கன்னு கண்டுபிடிச்சி வீட்டுக்கு போறாளா ஹீரோ சார் வீட்டே டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காரு ஆமா யாருக்கு பர்த்டே அப்படின்னு இந்த மண்டு உள்ளே வருதா ஹீரோ சார் முட்டிலாம் போட்டு ப்ரொப்போஸ் பண்ணுறாரு என்னை கல்யாணம் பண்ணிப்பியா அப்படின்னு கேட்குறாரு இந்த மேடமுக்கு கண்ணீரே வந்ததுப்பா அவ்வளோதான் இவன் அக்செப்ட் பண்ணிக்கிறான் ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி உமா கொடுக்குறாங்கப்பா இது ஏதோ சில்ட்ரன்ஸ் ட்ராமாவா இருக்கும் போல் இருக்கு அதனால உம்மா கொடுக்குறதெல்லாம் காமிக்க மாட்றாங்க அடுத்து இந்த தாய்ச்சி கேங்கு இன்டர்நேஷ்னல் காம்படிஷனுக்கு கிளம்புறாங்கப்பா ஹீரோயின் கிளம்புற அன்னிக்கி நீ ஹீரோ லேட்டாக வர்றானா அதனால அந்த பொண்ணு அழுகுது நான் வண்டி ஏறினதுக்கப்புறம் வாயேன் அப்படின்னு சொல்லி இருக்கா நானும் தான் அவன் கூட வரப்போகிறேன் அப்படின்னு ஹீரோ சொன்னதுன்னா அந்த பிள்ளைக்கு நிம்மதியாகுது எனக்கு இப்போ உடம்பு கொஞ்சம் பரவாயில்ல நானும் சப்ஸ்டியூட்டாக விளாடுவேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான் அப்புறம் ஃபைனல்ஸில் ஹீரோ ஹீரோயினோட டீம் வந்து வின் பண்ணிடுதுப்பா வேறு வழி நம்பித்தானே ஆகணும் அப்புறமா ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க அதோட ட்ராமா முடிந்தது மக்களே மீண்டும் ஒரு ஆசமான வேறொரு ட்ராமாவோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பை பாய்